எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு காட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கை வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி பல்லு விளக்கணும், ப்ரெஸ் இந்த இருக்குது, பேஸ்ட்டு இங்கே இருக்குது, அதுவுமே நேச்சுரலாக தான் இருக்குது. ஸோ அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணோம்னா நிறைய விதத்தில் நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். வாய் துர்நாற்றம் இருக்காது, வயிற்று புண்ணு இருக்காது. ஆனால் அதனுடைய விதை வந்து விஷம். பட் அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ பல்லு விளக்கிட்டு அந்த கிழங்கை தேடி சமைச்சு சாப்பிடுவோம். ஓகே, பேஸ்ட்டு இதில் எந்த செடி பேஸ்ட்டுன்னு பாருங்கள். இதுதான் பேஸ்ட்டு. இதில் வர்ற பால் வந்து நம்மளுக்கு நல்லா பேஸ்ட். இந்த காய் வந்து விஷம். பல்லு விளக்குற பேஸ்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. எப்படி பல்லு விளக்குறதுன்னா, செடியை ஒடிச்சோம்னா பால் வரும், அந்த பால் தான் நம்மளுக்கு பேஸ்ட்டு. இருக்கிறதுல ரொம்ப வந்து சூப்பரான பேஸ்ட்டுனா இதுதான். நம்மளுக்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்னஸ் நல்லாயிருக்கும். அதே சமயம் இது வந்து நேச்சுரலுங்கிற அப்படிங்கிறனால பல்லுக்கு நல்ல பலனை கொடுக்கும், வயிற்றுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேஸ்ட்டு. வயிற்று புண்ணெலாம் இருக்காது, வயிற்றில் உள்ள புண்ணு, தொண்டை புண்ணு எதுவாக இருந்தாலும் இதை ஆத்திரும். ஸோ அந்த விதை மட்டும்தான் அது விஷம். அதுவும் எங்கள் தாத்தா தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அதை பற்றி டெஸ்ட் பண்ணதில்லை. பட் ஆனால் இது வந்து ரொம்ப அற்புதமான பேஸ்ட்டு, இயற்கையாக கிடைக்கிற ஒரு பேஸ்ட்டு. இதை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்து பல்லு விளக்கியாச்சு, அடுத்து போயிட்டு நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற கிழங்கு எடுத்து இன்றைக்கி டேஸ்டியான ஒரு சாப்பாடை செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். அதை நீங்களும் பார்த்து ரசிக்கணும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா என்னோட கலந்துக்கலாம். வாங்க அடுத்த கிழங்கு போய் தேடுவோம். இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா செடி தானே, இதுக்குள்ள ரொம்ப டேஸ்டியான ஒரு கிழங்கு இருக்குது. ஸோ அந்த கிழங்கு தான் எடுத்து சாப்பிட போகிறோம், இன்றைக்கி சமைக்க போகிறோம். அது என்ன கிழங்கு, அது எப்படி சமைக்கிறோம் அதை பார்ப்போம். வாங்க.
உப்பு வெந்துருச்சு. எடுக்க வேண்டியதானே. இதுதான் கொட்டி கிழங்கு. இது உப்பு போட்டு வந்து அவிச்சிருக்கோம். இது வந்து சீனி வேணாலும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு. சேமக்கிழங்கு மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு நல்ல கிழங்கு. இது பேர் வந்து கொட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லா கம்மாயில் வயக்காடுகள்லாம் நிறையா கிடைக்கும். யதார்த்தமாகவே நம்ம சும்மா ரோட்லலாம் பார்க்கலாம். இதோடைய பூவும் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு முடிஞ்சிச்சின்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. நன்றி, வணக்கம். இப்போ சாமி எனக்கு வெங்காயம் தக்காளி போட்டால் இப்போ வெஞ்சனம் பண்ணியிருக்கலாம். இல்லை, வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே பிரட்டி விட்டு வச்சோம்னா வெஞ்சனம் வந்து அருமையாக இருக்கும். இல்லை, கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டு வெஞ்சனத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.